हेलो फ्रेंड्स, वेलकम टू कवियग समयल। इनकी नम्बर चैनल हेल्दियान रागी अडा एप्डी पाकपो इत वो इनिपा कारम इनकी वांग इतवन पातरल। फर्स्ट कारमान रागी अडा सेवन पातरल। ना वो और कपल रागी मावर रेयम पड़िया नरकाल कपल तेजा तुवल अब पचमि கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போது இனிப்பான அடை செய்கிறதுக்கு ஒரு கப் போல் ராகி மாவு நான் வந்து வெல்லத்தை சும்மா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். பாகெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் தேங்காய் துருவல், நெய் கொஞ்சம். இப்போது செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இனிப்பு ராகி அடைக்கி நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா நிறைய போட்டுக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நம்ம வெல்லம் போட்டு பிசையினால கையில் கொஞ்சம் பிசுபிசுன்னு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது காரமான ராகி அடைக்கி பிசைஞ்சிடலாம். மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம், இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம அடையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை ஃபஸ்ட்டு கவரில் தடவிக்கலாம். அதுக்கப்புறமா இனிப்பு அடைக்கி செஞ்சு வச்சுருந்த மாவில் ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்து நான் தட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலையில் செய்யுங்க. கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு தட்டினிங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வரணுமோ அந்தளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கார் அடைக்கும் அதே மாதிரி தான். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி வச்சு தட்டிக்கலாம். இப்போது எல்லாம் தட்டிட்டேன். இந்த தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். இப்போது கல் சூடானோடனே நான் வந்து ஃபஸ்ட்டு இனிப்பு இதை சுட்டு எடுத்துக்கிறேன். எப்போதும் மீடியம்லே வச்சு வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். சரியாக வேகாமல் சாப்பிட்டா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் அதில் மட்டும் கவனமாக இருங்க. இப்போ திருப்பி போட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் நம்ம இனிப்பு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்னா நல்ல வாசம் வரும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது காரம் இதையும் சுட்டு எடுத்துக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் இருக்கவங்களாம் தோசைக்கல்லே தட்டுவாங்க. இப்போ நமக்கு ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி கலர் மேலே சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுக்கணும், அது மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கார அடையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இப்போது தட்டில் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ராகியில் ஹெல்தியான இனிப்பு அடையும் கார அடையும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கவியக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.